ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எமர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல வடித்த கஞ்சி குடித்ததுமே நம்மை விட்டு ஓடக்கூடிய நோய்களை பற்றி தான் தெரிஞ்சுக்கிற போறோம். தமிழகத்தின் பிரதான உணவாக விளங்கக்கூடிய இந்த அரிசி கஞ்சியை நம்ம சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அசந்து போவது நிச்சயங்க. அரிசி கஞ்சிகள் தரும் அளவில்லாத மருத்துவ பலன்களும் அதை தயாரிக்கும் முறையும் பற்றி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். பலருமே சாதத்தை வடித்த உடனேயே அந்த சாதத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம் இல்லையா? அந்த கஞ்சியை கீழே ஊற்றிடுவதே நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனாலும் அந்த வடித்த கஞ்சியில தான் வாத, பித்த, கபம் என்ற மூன்றையுமே மருந்து இல்லாமலேயே சமநிலையில் வைத்திருக்கும் பலன்கள் நிறைந்திருக்குங்க. சரி, ஓகே, அந்த கஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஒரு 35 கிராம் அரிசியை எடுத்து 700 மில்லிலிட்டர் தண்ணீர்ல 20 நிமிடம் வேக வைக்கணுங்க. 20 நிமிடம் வெந்த உடனே 20 நிமிடம் கழித்து அந்த தண்ணீரை நம்ம வடித்து எடுத்துக்கொள்ளணும். அந்த சாதம் ஓரளவுக்கு தான் வெந்திருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா, மறுபடிக்கும் 700 மில்லிலிட்டர் அளவில் இருக்கும்படியான அந்த வடித்த கஞ்சியோட தேவையான அளவு நம்ம தண்ணீரை சேர்த்து மறுபடியும் கொதிக்க விடணுங்க. பின்னர் மீண்டும் 20 நிமிஷம் கழித்து அந்த சாதத்தை வடித்து எடுத்தோம்னா இதுக்கு பேர் தான் இருமுறை வடித்த கஞ்சின்னு சொல்லுவாங்க. இந்த இருமுறை வடித்த கஞ்சியோட சர்க்கரை மற்றும் எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் எடுத்துட்டு தினமும் 2 முறை இதை குடித்து வந்தோம்னா வாத, பித்த, கபம் இது மூன்றுமே உடல்ல சமநிலையில இருக்குங்க. இது உடம்புக்கு ஊட்டமும் தரக்கூடியது. குறிப்பாக அம்மை நோய் பாதிப்பு மற்றும் சிறுநீர் எரிச்சல் மற்றும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த கஞ்சி ஒரு சிறந்த நல்ல மருந்தாகவே இருக்குதுங்க. அல்சர் பிரச்சனை உள்ளவங்களும் எலுமிச்சை சாறு சேர்க்காம குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமாகவே சாதத்தை வடித்தடித்து வைக்கும் வடிகஞ்சியை குடிக்கும் போது வயிறு சற்று திம்முன்னு மந்தமாக இருக்கும். என்றாலுமே அது கண்களுக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த வடிகஞ்சியை வடித்த உடனே சற்று நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா அது உறைந்தது போல மேல அந்த ஆடையெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிடும். இதனை தான் நம்ம உரை கஞ்சின்னு சொல்றோம். இதை குடிக்கும் போது உடல்ல வாதத்தையும் கபத்தையும் உடல்ல அதிகரிச்சுடுங்க. அதனால அந்த கஞ்சியை குடிக்க கூடாது. மேலும் சாதம் கொதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கொதி நீர் இருக்கு இல்லையா, அந்த நீரை எடுத்தோம்னா அதுக்கு பேரு கொதி கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதை குடிக்கும் போது சிறுநீர் குறைவாக வர்ற பிரச்சனை சிலருக்கு இருக்கும், அது சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். பலருமே சாதத்தை வடித்தெடுத்து சாதத்தை மட்டும்தான் நம்ம சாப்பிட்டுட்டு அந்த கஞ்சியை கீழே ஊற்றிடுவத பலரும் செய்யறாங்க. ஏன், ஒரு சிலர் நானே செஞ்சிருக்கிறேன்னு வைங்களே. இனி இந்த கஞ்சியில இருக்கிற சத்துக்களையும் பலன்களையும் பத்தி நானும் படித்து தெரிஞ்சதுகிட்ட போல நான் சொல்ற டிப்ஸை நீங்க தெரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமே கஞ்சியை வடிச்சு அதை குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லது. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.